வணக்கம் அன்பு நேர்களே, இது உங்களுக்கான தொலைக்காட்சி பார்த்துட்டு இருக்கீங்க. பேசுறது உங்கள் ஜோதிடர். மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. வாங்க நேர்ச்சி போகலாம். தினசரி ராசி பலன் பார்த்துட்ருக்கோம். இன்று நல்ல நாள், 22/3/2023 மார்ச் மாதம் புதன்கிழமை. ஸ்ரீ சுபகரவிட மகனி மாதம் 8ஆம் தேதி இன்றைக்கு மேல் நோக்கு நாள். இன்றைக்கு பிரதமை, உத்தரட்டாத நட்சத்திரம், யுகாதி பண்டிகை, உலக தண்ணீர் தினம், அரசு விடுமுறை நாள், தெலுங்கு வருட பிறப்பு, திருவண்ணாமலை ஸ்ரீ சிவபெருமான் புறப்பாடு. இந்த தினத்திலே பிறந்தநாள் கணவனுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த தினத்திலே மனநாள் கணவனுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, புதன்கிழமை ராகுகாலம் 12 முதல் 1:30 வரை. சந்திராஷ்டமாயிருக்கிற மக மற்றும் பூர நட்சத்திரங்களுக்கு ராசி பலன் சுருக்கமாக பார்க்கலாமா? ஆண்பான மேசராசினர்களே, கழிப்பான்றை சொல்லலாம், வரவேண்டிய பாக்கியல் வசூலாகும். சேமிப்பில் கவனம் செலுத்தவும். வரவிற்குமீறி செலவு வராமல் பார்த்துக் கொள்ளுங்கள். ஒரு சிலர் கலைச்சலும் கூடும், ஆதாயம் கூடும். வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். அரசியல் வட்டாரம் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. அரசியல் அனுகூலம் கூடும். அரசியலில் பல அனுபவங்களை பெற காத்திருக்கிறீர்கள். மாணவ செல்வங்கள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். ஆண்பான ரிஷபராசினிகளை இன்பமான சொல் ஏற்படும். மன கசப்புகள் மாறும், மன போராட்டங்கள் மாறும். வரவேண்டிய வாய்கள் வசூலாகும். போக்குவரத்தால் பயன்பட பெறலாம். மாணவ செல்வங்கள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். வண்டி வாகனம் அமைய காத்திருக்கிறது. ஒரு சிறுக்கு உள் நாக்கு நாக்கு சம்பந்த வகையிலே எரிச்சல் கொப்பளம் போன்ற பிரச்சனை ஏற்படலாம். உரிய மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்ளவும். உணவு கட்டுப்பாடு மிகவும் அவசியம் தேவை. அன்பான மிதனராசினிகளே, வெற்றி வீற்று சிறந்த நாளாக இருக்கிறது. காதல் வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். அரசியல் வாய்ப்புகள் சுமாராகத்தான் இருக்கும். போக்குவரத்தால் பயன்பட பெறலாம். மாணவ செல்வங்கள் சிறப்பான முற்றம் காணலாம். அரசியல் வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். கால் வாய்ப்புகள் சுமாராகத்தான் இருக்கும். வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். இதுவரை பெற்றோர் மருத்துவர்கள் கட்டுக்குள்ள காத்திருக்கிறது. அன்பான கடகராசினிகளே, நலம் கூடும், பலம் கூடும், காதி வெற்றிகை கூடும். வரவேண்டிய பாய்கள் வசூலாகும். சுகாரிமிச்சிகளுக்கு கூடும். சுப செலவு வந்து கொண்டிருக்கும். வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். ஆன்லைன் பிசினஸ் முன்னேற்றம் காணலாம். ஏஜென்சி நடத்தூர் வெளிப்பாடு செய்யப்பட வேண்டும். கடல் சார்ந்த பொருட்கள் லாபம் கிடைக்க காத்திருக்கிறது. அன்பான சிம்மராசினிகளே, கவலைகள் வந்தால் கூட மாற்றிக்கொள்வீர்கள், தேட்டிக்கொள்வீர்கள். கவலைப்பட்டு என்னாக போகிறது? விரைவில் கவலைகள் மாறும், காட்சிகள் மாறும். தண்ணீர் சம்மந்த வகையிலே, பால் சம்மந்த வகையிலே தொழில் செய்வோர் விற்பனை செய்வோர் உஷாராக இருக்க வேண்டும். வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். மின்சாரம் போன்றவற்றில் இரவு பணிகள் வெளிப்பாடு செய்யப்பட வேண்டும். அன்பான கன்னிராசினிகளே, வரவுகள் சாத்தியமாகும். செலவுகளை குறைத்துக் கொள்ளுங்கள். போக்குவரத்தால் பயன்பெற பெறலாம். ஒரு சிலருக்கு காலை பொழுது மாலை பொழுது வருமான வாய்ப்புகள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. நட்புள்ளே பலகாரங்களை சாதிக்கலாம். நட்பு வலைவிரி, நட்பு ஒட்டாறு, நட்பினால் பலகாரங்களை சிறப்பாக செய்ய காத்திருக்கிறீர்கள். இருந்தாலும் புதிய நட்பில் வெளிப்பாடு செல்லப்பட வேண்டும். அன்பான துரராசினிகளே, மனதில் ஒரு பயம் இருக்கலாம், அச்சம் இருக்கலாம், நெருள் இருக்கலாம். இருந்தாலும் சமாளித்து காட்டியவர்கள் ஒரு சிறுக்கு வலதுகை வலதுகால் வழி ஏற்படலாம். உரிய மருத்துவ ஆலோசனை எடுத்துக் கொள்ளவும். மாணவ செல்வங்கள் சிறப்பான முற்றம் கொள்ளலாம். ஒரு சில மாணவர்கள் படிப்பில் மட்டுமின்றி விளையாட்டுத்துறை கலைத்துறையும் கால்பித்து வெற்றி வாய்ப்புகளை குவிக்கலாம். பெற்றோர் பேச்சில் முக்கியத்துவம் கொடுத்தால் பல காரியங்களை சாதிக்கலாம். அன்பான விருச்சிக ராசினிகளே, சிக்கல்கள் வருவது போல் துணினாலும் சிரமங்கள் வருவது துணை தப்பித்துக் கொள்ள சமாளித்துக் கொள்வீர்கள். போக்குவரத்தால் பயன்பட பெறலாம். ஆடை ஆபரண சேர்க்கை அமைய காத்திருக்கிறது. வண்டி வாகனம் அமைய காத்திருக்கிறது. அலுவலக பிரச்சனைகள் சுமூகம் மாற காத்திருக்கிறது. எதிர்ப்புகள் குறைய காத்திருக்கிறது. மறைமுக வருமானம் கூட காத்திருக்கிறது. அன்பான தனுசு ராசினிகளே, புகழ் கூடும், பாராட்டு கூடும், பெருமை கூடும். இருந்தாலும் தற்புகழ்ச்சி வேண்டாம், தற்பெருமை வேண்டாம். உங்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை மட்டும் பேச வேண்டும். அடுத்த பிரச்சனை திரட வேண்டாம். அடுத்த பிரச்சனை நோக்கி நுழைக்க வேண்டாம். வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். தொழில்நுட்பம் சம்பந்தப்பட்ட வகையிலே புதிய வாய்ப்புகளை பெறலாம். சந்திப்புகள் சுகம் கூட்ட காத்திருக்கிறது. அன்பான மகர ராசினிகளே, மேன்மைகள் பலப்படும், புலப்படும். காரி வெட்டி கை கூடும். வணிக வளம் கூடும். வணிக லாபம் கூடும். வரவேண்டிய வாய்க்கில் வசூலாகும். சிறுதுளி சிவர் குறுந்துளி சிவர் முன்னேற்றம் காணலாம். உங்கள் உற்பத்தி பொருள் சந்தையிலே மதிப்பு மரியாதை முன்பணம் கிடைக்க காத்திருக்கிறது. வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். பெண்கள் வழியிலே தக்க சமயத்தில் உதிரி எதிர்பார்க்கலாம். அன்பான கும்பராசினிகளை, காரிய தடங்கள் வருவதுனால் கூட தப்பித்துக்குள்ள சமாளித்துக் கொள்வீர்கள். புதிய காரியங்களை சிறப்பாக செய்யலாம். மனோத்திடம் கூடும், மனோதைரியம் கூடும். சமுதாயத்துடன் முக்கிய பொறுப்புகள் கிடைக்கலாம். ஆன்மீக பணியாற்றக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கலாம். ஆன்மீக சேவை செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கலாம். திருப்பினர்களை சமயாட்சியை காத்திருக்கிறீர்கள். அன்பான மீனராசினிகளை, பரிசு பாராட்டு பெறலாம், புகழ் பெறலாம். இருந்தாலும் தற்புகழ்ச்சி வேண்டாம், தற்பெருமை வேண்டாம். அரசியல் வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். கால் வாய்ப்புகள் சுமாராகத்தான் இருக்கும். அரசியல் எழுந்தபடியில் மீண்டும் பெற காத்திருக்கிறீர்கள். போக்குவரத்தால் பயன்பெற பெறலாம். மாணவ செல்வங்கள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். அரசியல் வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். கால் வாய்ப்புகள் சுமாராகத்தான் இருக்கும். வண்டி வாகன யோகம் அமைய காத்திருக்கிறது. அன்பானில் உங்களுக்கான சிறப்பான ஜோதிடசனி கிடைக்கிங்கன்னா, பொதுவாக வீட்டு குழாயிலோ குழாயிலே தண்ணீர் சிந்தக்கூடாது. அப்படி சிந்தினால் பணம் தங்காதான். மீண்டும் உங்களால் சந்திக்கிறோன்று விடைபெறுவது உங்கள் ஜோதிடர், மதுரை திருப்பவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. நன்றி, வணக்கம்.